லைகா ப்ரொடக்ஷன். சுபாஷ்கரன் தயாரிப்பில், ராகவா லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி 2 வருகிற 28 முதல் திரையரங்குகளில். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நேத்து காலையிலேருந்து ஒரு நியூஸ் பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இன்னும் அது வந்து எல்லார் கண் பார்வைக்கும் போகலைங்கிறது ஒரு பெரிய வருத்தம். என்னன்னா, மத்திய பிரதேஷில் உஜ்ஜைன்னு ஒரு இடத்துல ஒரு 12 வயசு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. இது ரேப் பண்ணது ஒரு கொடுமன்றதை தாண்டி அந்த பொண்ணு எப்படியோ அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஊர் உள்ளே ஓடி வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட மொழியை பார்க்கும்போது அது மத்திய பிரதேஷை சேர்ந்த பொண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பொண்ணு அந்த ஊருக்குள்ளே ஹெல்ப் கேட்டு ஓடி வந்துடுறா, எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துடுறா. அவளுக்கு அந்த மொழியும் தெரியலை. அவளுக்கு அங்கங்கே ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அரை நிர்வாணத்தில் இருக்கா. ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி உதவி கேட்குறா. அவளுக்கு மொழி தெரியலங்கிறது வேற விஷயம், ஆனால் உதவி, அழுக, கண்ணீர், சிரிப்பு இது எல்லாத்துக்கும் மொழி இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு படுற அவஸ்தை, அவள் இருக்கிற நிலமையை பார்த்து அந்த அவள் என்ன கேட்குறா அப்படிங்கிறது தெரியாமலா இருக்கும். ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் ஷூ போ அப்படின்லாம் விரட்டியிருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்மளால் பார்க்க முடியுது. அது பார்க்கும்போது ஹியூமனிட்டி, ஹியூமன் இதெல்லாம் தாண்டி அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம், தண்ணி கேட்டால் கொடுக்கறது, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சுன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் தயங்கிட்டுருக்காங்க இன்னும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல வேலையாக ஒருத்தர் வந்தார், ஒரு போர்வை எடுத்து போத்தி அந்த குழந்தையை காப்பாற்றினார். இப்போ அந்த 12 வயசு மதிக்கத்தக்க குழந்தை மத்திய பிரதேஷில் இருக்கிற ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க செக்ஷுவலாக அசால்ட் ஆயிருக்காங்க, ரேப் ஆயிருக்காங்கன்றது வந்து ஊர்ஜிதமும் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஊரோட அரசு அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த கொடுமைக்காக 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஹெல்ப்பாக கொடுக்கணும், ஒரு நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வச்சுருக்காங்க, கொடுக்கறதாகவும் இருக்காங்களாம். இது காசு கொடுத்து சரி பண்ணுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதாவது க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டாக பண்ண வேண்டியது. முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களா, அது யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா, என்ன கேட்டால் ரேப் பண்ணவங்களோட சேர்ந்து அந்த ரெசிடென்ஸில் இருந்தவங்களும் அரெஸ்ட் ஆகணும். இந்த குழந்தை போயிட்டு கேட்கும் போது சூன்னு சொன்னார்ல ஒருத்தர், அவரும் அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தப்பு நடக்குது, ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கவனும் ஈக்குவலாக குற்றம் செஞ்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு எதுவுமே புரியல. அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இல்லையா? அந்த குழந்தை வந்துட்டு ட்ரெஸ் இல்லாமலோ, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தாலோ நம்ம போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு சொல்ல மாட்டோமா? இதே ஃபீலிங் தானே எனக்கு. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இது கண்டினியூஸாக நடக்குதுன்றது புரியலை. ஏன்னா இப்போது இப்படி நடக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 6 பெண்களை வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. இது மாதிரி கண்டினியூஸாக ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துட்டுருக்கு. மணிப்பூரில் நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இதை ஏன் வந்து இது என்ன பொழுதுபோக்காக பார்க்குறாங்களா, இல்லை இது எனக்கு என்ன என் வீட்டில் நடக்கலை அப்படின்னு பார்க்குறாங்களான்னு தெரியல. இங்கே நடந்தது உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதுதான் உண்மை. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பணமோ பண உதவியோ கிடைக்கிறத விட முதல்ல அவங்க பேரண்ட்ஸ் யாரும் தெரியணும், அந்த குழந்தை அவங்க குடும்பத்தோடு நல்லபடியாக போய் சேரணும். இதை பண்ணவங்க எல்லாருக்கும் உரிய தண்டனை உடனே கிடைக்கணும்னு நம்மளாம் கோரிக்கை வைக்கிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பழைய படம் இருக்குது, 2006-07 ரிலீஸ் ஆன படம் அது, உன்னை போல் ஒருவன் அந்த படத்தோட பேர். கமல்ஹாசன் சார் நடிச்சிருப்பாரு. அதில் கிளைமேக்ஸை ஒட்டி ஏன் இதெல்லாம் பண்ண அப்படின்னு வந்து மோகன்லால் சார் கேட்கும் போது ஒரு கதையை எடுத்து சொல்லுவார். அந்த கதையில் வந்து ஒரு வரி எனக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்டோட ரொம்ப ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரேப் நடக்கும், ஒரு பொண்ணை வந்து அசால்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதை சுற்றி வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களாம். அந்த கூட்டத்தில் எத்தனை ராமகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன், கிருஷ்ணன் பேர் வச்சு எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு கிருஷ்ணன் கூட ஒரு புடவையோ ஒரு துணியோ கொடுத்து உதவி பண்ணலை அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி காலங்காலமாக பெண்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற நாட்டில் தான் பெண்களை போட்டு ரொம்ப துச்சமாகவும் மதிக்கிறாங்க. அந்த நேரம் அந்த நிமிஷம் அந்த நபர் கடைசியை கொண்டு வந்து ஒரு போர்வையை போத்தினார்ல, அவர் மட்டும் இல்லைன்னா அந்த பொண்ணோட கதி என்ன ஆயிருந்திருக்கும் அந்த இடத்துல நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் தயாரிப்பில், ராகவா லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி 2 வருகிற 28 முதல் திரையரங்குகளில். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. இது கட்டுன்னு சொல்லிட்டா போதும், நாங்க எல்லாரும் தனியா உட்காந்து ஏதாவது விளையாடிட்டு இருப்போம், இல்லைன்னா யாரையாவது கலாச்சிட்டு இருப்போம். நிறைய மாட்டுறது வந்து ரவி மரியாண்ணாவும் விக்னேஷ் அவங்களாம் தான் நிறைய மாட்டுவாங்க.
ஷார்ட் போற வரைக்கும் இருக்கிறதே வேற, ஜாலியா இருப்பாங்க. நாங்க ஏதோ ஒரு காமெடி பண்ணா அவங்க டபுள் காமெடி பண்ணுவாங்க. ஆனா செட்டுக்கு வந்தாச்சு, ரெடி, கேமரா, ஆக்ஷன் சொன்ன உடனே எப்படி அந்த இன்வால்மெண்ட்டா அந்த இதுல வருவாங்கன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அந்தி நேரம். சந்திரமுகி டூவில் வந்து ஃபஸ்ட் ஷெட்யூல் போகும்போது கொஞ்சம் சப்பியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷெட்யூல்குள்ளே கொஞ்சம் ஸ்லிம் ஆகலாம் அப்படின்னு ஒரு மாஸ்டர்கிட்ட ஒரு சின்ன சேலஞ்சு. அடுத்த ஷெட்யூல் வரும்போது நான் வந்து கொஞ்சம் ஸ்லிம் ஆகிருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு ஒரு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவருமே சொல்லியிருந்தார், கொஞ்சம் கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது நல்லா உடம்பு குறைச்சிட்டேன். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து மாஸ்டர் மட்டும் இல்லை என்டையர் டீமே ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப மாஸ்டர் சொன்னதை கேட்டு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு.